வாழ்வதற்கான அடிப்படை உரிமையை கூட தராத இந்த இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் இப்பொழுது அந்த தடைகளையும் தாண்டி இந்த வீர வணக்க நிகழ்வை செய்கின்றோம். நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகளை இழந்த அனைத்து உறவுகளும் தாங்கள் அந்த கொடுத்த விலைக்கு அந்த பிள்ளைகளுடைய உயிருக்காக அவர்களுடைய உறவுகளை நினைத்து இன்று அஞ்சலிக்க வேண்டிய நாள். நிச்சயமாக இந்த தடைகளை தாண்டி அனைத்து உறவுகளும் தங்கள் உறவுகளுக்காக கண்ணீர் விட்டு அழுகின்ற இந்த நாள் அவர்களால் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்படும். உலகம் பூராவும் பரந்து வாழுகின்ற தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைய நவம்பர் 27 தேதியானது ஒரு புனிதமான நாள். உலகம் பூராவும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தங்களுடைய உயிரை ஆகுதியாக்கிய கொடையாக வழங்கிய வீர மறவர்களினுடைய நினைவை நெஞ்சிலிருத்தி அவர்களுடைய கனவை நினைவாக்குவதற்காக வேண்டுகின்ற ஒரு திருநாளாக இது அமைந்துள்ளது. இன்று பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சி எழுச்சிபூர்வமாக அனுட்டிக்கப்படுகின்றது. அரசாங்கம் சில வேளைகளில் இந்த நிகழ்ச்சியை கூட சர்வதேச அரங்கில் தனக்கு சாதகமான ஒரு நிலையாக கூட பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக முனையும் என்று தான் நினைக்கின்றேன். தங்களுடைய அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துகின்றதற்கு தாங்கள் அனுமதி அளித்திருக்கின்றோம் என்று கூட சொல்வதற்கு முனையக்கூடும். ஆனால் கடும் நெருக்கடி மிகுந்த கடந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் கூட இதே அஞ்சலி தமிழீழத்தினுடைய எல்லா பிரதேசங்களிலும் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கின்றது. பொதுமக்கள் இந்த முறை கொஞ்சம் கணிசமான அளவில் கூடுதலாக திரண்டிருந்தாலும் கூட இது காலம் காலமாக எங்களினால் கொண்டாடப்படுகின்ற உணர்வு பூர்வமாக அனுட்டிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனைகளுக்கு பலம் எப்போதுமே அதிகமாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் அனைவரினதும் நெஞ்சங்களில் மாண்ட இந்த வீர மறவர்களினுடைய நினைவு கூட்டாக எழுகின்ற பொழுதும் எங்களுடைய கனவெல்லாம் நினைவாக வேண்டும் என்கின்ற கூட்டு சிந்தனை உதயமாகின்ற பொழுதும் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வும் எங்களை நாங்களே எங்களுடைய தாயகத்தில் ஆளுகின்றதற்கான வாய்ப்பும் வெகு விரைவில் கைகூடும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். Oh, no.